எரிபொருட்களின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு. பதவிக்காக மனச்சாட்சியை மறைக்க முடியவில்லை, மூட்டைகளுடன் கிளப்பினார் கம்பெனியில். அமைச்சு பதவியில் இருந்து விலக முடியாது, மறுக்கும் அமைச்சர். தோல்வியடைந்த நிதியமைச்சரை உடனடியாக பதவி நீக்க வேண்டும். வட்டி வீதத்தினை அதிரடியாக அதிகரிக்க மத்திய வங்கி. எதிர்வரும் நான்கு முதல் ஐந்து மாதங்களுக்கு இலங்கையில் செயல்படும் இந்திய எரிபொருள் நிறுவனமான இந்தியாவின் ஒயில் கோர்பரேஷன் எரிபொருட்களை விநியோகிக்கவுள்ளது. இது தொடர்பில் குறித்த நிறுவனம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இதில் பெட்ரோல், டீசல் மற்றும் ஜெட் எரிபொருட்கள் உள்ளடங்கவுள்ளன. ஏற்கனவே இந்தியாவினால் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள 500 மில்லியன் கடன் திட்டத்தின் கீழ் இந்த எரிபொருள் விநியோகம் மேற்கொள்ளப்படவுள்ளது. இலங்கையில் செயல்படும் லங்கா IOC நிறுவனம் தமது எரிபொருள் ான விலையை அண்மையில் இருமுறை அதிகரித்துள்ளது. எனினும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் இன்னும் அதிகரிப்பை மேற்கொள்ளவில்லை. இந்திய நிறுவனத்தின் விநியோகத்தின் பின்னர் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் விலையிலும் மாற்றம் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. காலையில் அமைச்சு, மாலை கிடையாது. அமைச்சு பதவிகள் நிரந்தரமில்லை, அதனால் அடுத்த அமைச்சு பதவிக்காக மனச்சாட்சியை மறைக்க முடியாது என முன்னாள் எரிசக்தி அமைச்சர் உதயகம்மன் பில தெரிவித்துள்ளார். அமைச்சர்களான விமல் வீரவன்ச மற்றும் உதயகம்மன் பில ஆகியோர் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவினால் அமைச்சு பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டனர். அரசியலமைப்பின் மூலம் தமக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் கீழ் நேற்று மாலை முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இருவரையும் அமைச்சர் பதவிகளில் இருந்து அரசு தலைவர் நீக்கியுள்ளதாக அரசு தலைவரது ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தனது அமைச்சு பதவியிலிருந்து விலக முடியாதென நிமல் ஸ்ரீபாலனி செல்வா மறுத்து வருவதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. விமல் வீரவங்ச மற்றும் உதயகம்மன்பில ஆகியோர் அமைச்சு பதவிகளிலிருந்து நீக்கப்பட்ட பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர்களும் தமது பதவிகளிலிருந்து விலக வேண்டுமென அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குள் கலந்துரையாடல் ஏற்பட்டுள்ளது. எனினும் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலனி செல்வா தான் வகித்து வரும் தொழில் அமைச்சர் பதவியிலிருந்து விலக மறுத்துள்ளதாக அந்த கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சு பதவிகளில் இருந்து விலகுவதா இல்லையா என்பது குறித்து இன்னமும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் உத்தியோகபூர்வமான கலந்துரையாடல்கள் இதுவரை நடைபெறவில்லை. எனினும் கட்சியின் மத்திய செயற்குழு கூறும் எந்த சந்தர்ப்பத்திலும் அரசாங்கத்திலிருந்து விலக தயார் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசங்கர் அண்மையில் நடைபெற்ற கட்சியின் மாநாடு ஒன்றில் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டை பிரச்சினைக்குள் தள்ளிய நிதியமைச்சரை முதலில் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. நிதியமைச்சர் தோல்வியடைந்து விட்டார், அதனை மூடி மறைக்க தற்போது விளையாட்டு ஒன்றை ஆட முயற்சித்து வருகின்றனர் எனவும் அக்கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. நேற்று தினம் அரசாங்கம் மேற்கொண்டு அவசர அமைச்சரவை மறுசீரமைப்பு தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்எம் மரிக்கார் கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கி நிலையான வைப்பு வசதி வீதம் மற்றும் நிலையான கடன் வசதி வீதத்தை அதிகரிக்க தீர்மானித்துள்ளது. பொருளாதார நடவடிக்கைகளில் தொடரும் தடைகளை கவனத்தில் கொண்டு நேற்று நடைபெற்ற மத்திய வங்கியின் நாணய சபை கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்படி நிலையான வைப்பு தொகை வசதி 6.5% நிலையான கடன் வசதி 7.5% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருட்களின் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு. பதவிக்காக மனச்சாட்சியை மறைக்க முடியவில்லை, மூட்டைகளுடன் கிளப்பினார் கம்பெனியில். அமைச்சு பதவியிலிருந்து விலக முடியாது, மறுக்கும் அமைச்சர். தோல்வியடைந்த நிதியமைச்சரை உடனடியாக பதவி நீக்க வேண்டும். வட்டி வீதத்தினை அதிரடியாக அதிகரிக்க மத்திய வங்கி.